ட்யூப் தமிழ் வணக்கம். ஈரான் நாடு அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் குறித்து மறுபடியும் தாம் பேச தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. எத்தியோப்பியா நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர்க்குற்ற மீறல்கள் அந்த நாடு போர்க்குற்ற நீதிமன்றம் வரவேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று மனித உரிமை கவுன்சில் அறிவித்திருக்கின்றது. உலக நாடுகள் இதற்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது. ஈரான் நாட்டுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் குறித்து தாம் பேசுவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனால் ஈரானினுடைய முக்கியமான அணி வருகின்ற நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பேச்சுக்களை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் என்றும் ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகர் வியன்னாவில் இந்த பேச்சுக்கள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய கடும்போக்கு அதிபராகிய இப்ராஹிம் ரைசி பதவிக்கு வந்ததன் பின்னதாக இந்த விவகாரம் நடைபெறுகின்றது. அவர் பேச்சுவார்த்தையில் மிகவும் கராராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்கா இந்த தகவல் பற்றி கூறுகின்ற பொழுது ஈரான் உண்மையாக நடக்குமாக இருந்தால் இந்த விவகாரத்தை மிக விரைவாக பேசி முடித்து விடலாம் என்று கூறியிருக்கின்றது. புதன்கிழமை அன்று ஈரான் இந்த தகவலை வெளியிட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி புகாரி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற என்ட்ரிக் மோரே உடன் தொடர்பு கொண்டு பேசியதன் பின்னதாக இந்த திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியமும் வல்லரசுகளும் இணைந்து ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் ஈரானினுடைய அணுகுண்டு தடை உருவாக்க ஒப்பந்தத்தை ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வருவதற்காக கடந்த சில மாதங்களாக நெட்டி வியர்வை நிலத்தில் சிந்த கடும் பாடுபட்டு பேசியிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எத்தியோப்பியா நாடு மிகவும் நிலை தடுமாறிய இடத்திற்கு சென்று போர்க்குற்றத்தை தொடர்ந்து இழைத்துக் கொண்டு வருகின்றது என்றும் அவர்கள் போர்க்குற்ற நீதிமன்று வரத்தான் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஸ்தாபனத்தில் இருந்து மிச்சேல் பேஸ்லெட் அம்மையார் கூறியிருக்கின்றார். எத்தியோப்பியா இழைத்துக் கொண்டிருக்கின்ற தவறு ஒன்று குரூரமான கொலைகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனித குலத்தினால் சகிக்க முடியாத கொலைகள். இரண்டாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆயுதங்கள் தங்களுடைய கைகளில் இருக்கின்ற காரணத்தினால் கேட்க பார்க்க யாரும் இல்லை என்று நினைத்து காட்டு தர்பாரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ராணுவத்தினர். மூன்றாவது பிள்ளைகள் முன்னாகவே பல தாய்மார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற மனித குல விரோத செயலை இந்த ராணுவம் செய்து கொண்டிருப்பதாகவும் மிச்சேல் பாச்சிலேட் அம்மையார் கூறியிருக்கின்றார். ஆயுதங்கள் கையில் இருக்கின்ற காரணத்தினால் நயவஞ்சகத்தின் அதி உச்ச கட்டத்திற்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த கேடுகட்ட நபர்களை போர்க்குற்ற விசாரணையின் கீழ் கண்டிப்பாக கொண்டு வந்து தண்டிக்கப்படவே வேண்டும் என்று மிச்சேல் பேச்சிலேட் அம்மையார் கூறியதோடு சர்வதேச சமுதாயம் கண்டிப்பாக இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். மறுபுறம் எத்தியோப்பிய அரசுடன் இப்பொழுது போர் நடத்தி கொண்டு இருக்கின்ற TPLF என்கின்ற ஆயுததாரிகள் ட்ரிக்ரே பகுதியிலிருந்து முன்னேறி கொண்டு இருப்பதாகவும் எத்தியோப்பியாவினுடைய தலைநகரை தாக்குவதற்கு வருவதாகவும் வந்த தகவலை தொடர்ந்து இப்பொழுது எத்தியோப்பியா நாட்டில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய அதிபர் அபி அகமத் பேசுகின்ற பொழுது எங்கள் இரத்தத்தை சிந்தி எதிரிகளை புதைப்போம் என்று கூறியிருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒருவர் எங்கள் இரத்தத்தை சிந்தி எதிரிகளை புதைப்போம் என்று கூறியிருப்பது நோபல் பரிசையே தலைகுனிய வைத்திருக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. எல்லோரும் நிலை தடுமாறி போய் இவ்வாறான செயலில் இறங்கி இருக்கின்ற நிலையில் தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவை அவசரமாக இப்பொழுது அமெரிக்கா எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி இருக்கின்றது. எத்தியோப்பியா 110 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாடாகும். ஆப்பிரிக்காவில் இரண்டாவது அதிக குடித்தொகை உள்ள நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.